ஒரு காலகட்டத்துல அல்லது ஏதாவது ஒரு காலகட்டத்துல மன அழுத்தத்துக்கு ஆளாகணும். மன அழுத்தம் அப்படின்னா என்ன? ஒரு இடர்பாடு, ஒரு நெருக்கடின்னு வரும்போது நம்மளுடைய மனசும் நம்மளுடைய மூளையும் சேர்ந்து அந்த இடர்பாட்டில இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்ததுக்காக செயல்படுற இடம் தான் மன அழுத்தத்துக்கான நேரம். அதுதான் மன அழுத்தம். இது வந்து முதல் வகை. ஆனா அன்றாட நடக்கிற எல்லாத்தையுமே இடர்பாடா பாக்குற ஒரு மனநிலைன்னு இருக்கு பாத்தீங்களா, அது இரண்டாவது வகை மன அழுத்தம். இந்த இரண்டாவது வகை மன அழுத்தம் தான் கொஞ்சம் ஆபத்தானது. இதற்கான அறிகுறி என்ன அப்படின்னா, எதுகெடுத்தாலும் கோவப்படுவோம், சட்டு சட்டுன்னு எரிஞ்சு விடுவோம். நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா அந்த கோபத்தை முதல்ல அழுகையாத்தான் வெளிப்படுத்துவோம். என்னால எதுவுமே முடியாது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் நம்மளை பத்தி நிறைய இருக்கும். தனிமையை எப்பொழுதுமே நம்ம கொஞ்சம் விரும்புறவங்களா ஆயிடுவோம். பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, மலச்சிக்கல் கூட நிறைய தடவை நிறைய பேருக்கு அது வரும். இதெல்லாம் அறிகுறி. எல்லாருக்குமே இந்த அறிகுறிகள் எப்பவாவது வந்துட்டு போறது உண்டு. ஆனா இந்த அறிகுறிகள் 2 வாரங்களுக்கு மேல தெரிஞ்சா நிச்சயமா நீங்க மன அழுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னு மருத்துவ வல்லுநர்களும் உளவியல் வல்லுநர்களும் சொல்றாங்க. இந்த மன அழுத்தம் யாருக்கெல்லாம் வரும்? எல்கேஜி குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவர் வரைக்கும் யாருக்கு வேணுமானாலும் இந்த மன அழுத்தம் வரலாம். பள்ளிக்கூட படிப்புல இருந்து பதிவு பருவத்துல, வேலைக்கு போற இடத்துல, திருமண வாழ்க்கையில, அல்லது நம்மளுடைய பெற்ற பசங்க நம்மளை சரியா பாத்துக்கலன்னா அந்த வயசான பெற்றோர்கள், இப்படின்னு எந்த வயசுல வேணாலும் ஒருத்தருக்கு மன அழுத்தம் வரலாம். இந்த மன அழுத்தத்தினுடைய வகையை பார்த்துட்டோம், 2 வகை. மன அழுத்தத்தினுடைய சில அறிகுறியை பார்த்துட்டோம். எல்லா வயதினருக்கும் இது வரக்கூடியதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழி? மிக மிக எளிமையான வழிகள்லாம் இருக்கு. ஆரம்ப காலத்திலேயே நாம மன அழுத்தத்துல தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த எளிய வழிகளை பின்பற்றது மூலமா மிக சுலபமா மன அழுத்தத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். முதல்ல எல்லாத்தையுமே ஒழுங்கா திட்டமிட்டுக்கணும். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக போறோம், ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அதை முதல் நாளே எடுத்து வச்சுக்கணும். போட்டுட்டு போற உடையை கூட முதல் நாளே எடுத்து வச்சுட்டா மறுநாள் பரபரப்பு இல்லாம இருக்கலாம். அலாரம் வச்சு 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் முன்னதாகவே எழுந்துங்க. நாம முயற்சி பண்ணணும், பரபரப்பை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா பரபரப்பு படபடப்பு தான் மன அழுத்தத்திற்கான முதல் அறிகுறி. இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? பட்டியல் போட்டுக்கணும். அந்த பட்டியல்ல கூட அதுக்கு முதன்மை கொடுத்துதான் நம்ம அந்த வேலைகளை பட்டியலிடணும். முன்னுரிமை கொடுக்கணும். இந்த வேலையை நான் முதல்ல செய்யணும், இந்த வேலையை அடுத்தது செய்யணும், இந்த நாளின் முடிவுல இந்த வேலையை செஞ்சா போறோங்கிற வேலையை கடைசியா போட்டுக்கலாம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரியா செய்ய முடியாத வேலைகளையோ அல்லது இன்னைக்கு செய்ய முடியாம போச்சே, இந்த வேலை தப்பா போச்சே அப்படின்னு அதை நினைச்சு புலம்பாம சரியா செஞ்ச வேலைகளை நினைச்சு சந்தோஷப்படணும். இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். எங்கேயாவது என்ன வெயிட் பண்ண சொன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? அப்படின்னா கையில ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கோங்க. இது எளிய வழி. காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு புத்தகத்தோட துணையோட இருந்தா மன அழுத்தம் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துறது, கம்யூனிகேஷன் ஸ்கில், இதை தெளிவா வச்சுக்கோங்க. முடியாது அப்படின்னு சொல்ல நினைக்கிற இடத்துல முடியும்னு சொல்லி மாட்டிக்காதீங்க, அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் ஆங்கிலத்துல when you wanted to say no, do not say yes அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்க, நம்பகத்தன்மை நிறைய இருக்கிறவங்க, நம்பிக்கைத்தன்மை நிறைய இருக்கிறவங்களோடய உங்களை நினைச்சுக்கோங்க. அப்ப உங்களை பத்தின எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய வராது. இது மன அழுத்தத்தை குறைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல கடந்த நிகழ்வுகள் பாஸ்ட பத்தியே நினைச்சுக்காம புலம்புறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மன அழுத்தத்தின் ஆரம்ப அறிகுறிகளிலிருந்து நாம மிக சுலபமாக வெளிவரலாம். கலைவனம்.